வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோலே இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலால் இயங்கக்கூடிய ஒரு சூப்பரான காரை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க அதுவும் வந்து மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி தான் பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து லான்ச் பண்ணி வைக்க போகிறாரு ஸோ பெட்ரோலும் கிடையாது டீசலும் கிடையாது என்ன ஃபியூவல் அப்படிங்கிறப்ப இந்த எத்தனால் ஃபியூவல் மூலமாக தான் இந்த கார் வந்து இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து இது என்ன கார் அப்படின்னா இன்னோவா காரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் ஃப்ளக்ஸி ஃபியூவலை யூஸ் பண்ணி விற்பனைக்கு வந்து ஷோ பண்ண போகிறாங்க முதல் கட்டமாக அடுத்து விற்பனைக்கு வந்து கொண்டு வருவாங்க இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து பிஎஸ் சிக்ஸில் வந்து ஃபேஸ் டூ அப்படிங்கிற ஒரு விதிமுறை வந்து கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல்ல பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ் எஸ் வந்து ஃபேஸ் ஒன் நடைமுறையில வந்து இருந்துச்சு இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு அந்த ஃபேஸ் டூ அப்படிங்கிற புதிய ஒரு விதிமுறையை இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த புதிய விதிமுறையில வந்து வெளியில வரக்கூடிய எமிஷன்ஸை வந்து அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அலாட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜினில் வந்து டியூன் பண்ணுற மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணாங்க அடுத்த விஷயம் வந்து இ டுவெண்ட்டி இ ட்வெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வரக்கூடிய பைக்கு கார்கள் எல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியும் அது என்ன இ டுவெண்ட்டி அப்படின்னா அதான் வந்து எத்தனால் இருபது சதவீதமும் எண்பது சதவீதம் வந்து பெட்ரோல்லையும் வந்து அந்த நம்ம கலந்து நம்ம யூஸ் பண்ணால் கூட இன்ஜினுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்து வராது இதை வந்து ஃப்ளெக்ஸி ஃபியூவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த ஆட்டோ எக்ஸ்போவில் கூட பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃப்ளக்ஸ் டாக்ஸி ஃபியூவல் கார் பைக்கு எல்லாத்தையும் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் எத்தனால் சேர்க்கறதுனால நமக்கு விலையும் வந்து கொஞ்சம் குறையும் இன்ஜினும் வந்து பாதிக்காமல் வந்திருக்கும் ஆனால் இப்போ நிதின் கட்கரி வந்து நமக்கு அறிமுகப்படுத்த கார் வந்து கொஞ்சம் வித்தியாசமான மாறுபட்ட ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா இது வந்து இ ஹண்ட்ரடா அதாவது பெட்ரோலு டீசல் ரெண்டுமே இல்லாமல் நூறு சதவிகிதம் எத்தனால் ஃபியூவல் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு காரை தான் அதுவும் வந்து ஒரு இன்னோவா கார் தான் பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்க போகிறாரு ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டா நிறுவனம் வந்து மிராய் அப்படிங்கிற ஒரு காரை வந்து ஆல்ரெடியாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த கார் வந்து ஹைட்ரஜன் மூலமாக வந்து இயங்கக்கூடிய ஒரு கார் இப்போதைக்கு வந்து பெட்ரோல் டீசலோட தேவை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது இன்னொரு புறம் வந்து அதெல்லாம் வந்து இப்போ ஒரு முறை கச்சா எண்ணெய் நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதே இடத்துல கச்சா எண்ணெய் திரும்பி வரத்துக்கு வந்து பல மில்லியன் வருடங்கள் வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கச்சா எண்ணெய் எவ்வளோதான் எடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கச்சா எண்ணெய் இல்லாமல் அது வந்து தீர்ந்து போயிடும் அதனால தான் அப்போ வந்து கச்சா எண்ணெய்லேருந்து மா காற்று வாகனங்களை நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இன்னொரு புறம் வந்து காற்று மாசுபாடு அப்படிங்கிறது இந்த வாகனத்தோட தான் அதிகமாக வந்திருக்கு மற்றதோட கம்பேர் பண்ணுறப்ப காற்று அதிகமாக மாசுபடுத்துறது வாகனத்தோட புகை அப்படிங்கிற தான் இந்த மாதிரி ஆல் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவில் நோக்கி வந்து இருக்கோம் அந்த வகையில் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எத்தனாலோட இயங்கக்கூடிய ஒரு காரை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் வந்து எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் ஃபியூவல் வந்து கிடைக்கிறது கிடையாது பட் இந்த வருஷத்தோட எண்டு இல்லைன்னா அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரோல் பம்ப்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இ ஃபியூவல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்போது வந்து இ ட்வெண்ட்டி ஃபியூவல் வந்து ஒன்ஸ் வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வருஷம் ஜூனுக்கு பிறகு வாங்கின வாகனமாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இ டுவெண்ட்டி ஃபியூவலை வந்து நம்ம வந்து பைக்கில் வந்து போட்டுக்க முடியும் ஒரு வேலை நீங்கள் அதுக்கு முன்னாடி வாங்கின வாகனம் அப்படிங்கிறப்ப இ டுவெண்டி ஃபியூவலாக யூஸ் பண்ண முடியாது ஒரு அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஜினில் வந்து ஃபால்ட் ஆயிரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த பெட்ரோல் டீசல்லேருந்து வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலை நோக்கி நம்மளை வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காங்க நன்றி